திருசலோகம் தர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 23rd மிகவும் இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினம் சந்திராயன் 3 விண்கலம் வந்து நிலவில் வெற்றிகரமாக சரியாக மாலை 6 மணியிலிருந்து தரையிறக்கப்பட இருக்கிறது. இந்த மாபெரும் சாதனை நிகழ்வு வெற்றி பெற இறைவனையும் பிரார்த்திக்கிறேன், தொடர்ந்து வெற்றியடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சரியாக நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் 5:30 இரவு 7 மணி வரை அந்த சந்திராயன் 3 லேண்டர் தரையிறங்கிறதை நேரலையாக நம்மளுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நேரலை மூலமாக பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமது யூடியூப் சேனலில் முகப்பு பக்கத்தில் அதற்கான லைவ் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் தொட்டு உள்ளே சென்று அந்த எந்தளவுக்கு லேண்டர் இறங்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் பிரார்த்திப்போம், வெற்றியடைய வாழ்த்துக்கள். தற்போதைய நிலவரப்படி சென்னை முதல் தற்போது செங்கல்பட்டு புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே இரவு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் சொன்னபடி 100% உறுதியாகவே பல்வேறு மாவட்டங்களில் நல்ல கனமழை பதிவிருக்கிறது. நிறைய இடங்களில் இரவு முழுவதுமே பரவலாக கனமழை, நள்ளிரவு முழுவதுமே கனமழை, தற்போது வரைக்கும் சென்னை அதன் புறநகர் பகுதியிலும் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த ஒருமுறை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தற்போதைய வானிலை அமைப்புப்படி குமரிக்கடலிலிருந்து இந்திய பெருங்கடல் வரை தொடர்ந்து காற்று சுழற்சி நிலவி வருகிறது. இது ஒரு முறம் இருக்க MGO மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் 21rd நேற்றைய முன்தினம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குளோபல் ஃபோக்கஸ்டு சிஸ்டம்லேருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 15 நாளில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் அதிகப்படியான மழையை சந்திக்கலாம் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படின்றத MGO மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. அந்த அலைவை தீர்மானிக்கிறவங்க கணிக்கிறவங்க இதை வெளியிட்டிருக்காங்க. இதனால் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, வங்கக்கடல் பகுதியில் ஒரு வலுவான தாழ்வு பகுதியோ அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்தமோ இலங்கைக்கிட்டேயோ அல்லது வந்து நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மேலும் தீவிரமடைந்து அரபிக்கடல் பகுதியில் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னா ஒரு சுழற்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அடுத்து வரக்கூடிய 27ஆம் தேதியிலேருந்து இன்னும் டோட்டலாக சொல்கிறோம்னா வரக்கூடிய 27ஆம் தேதி இன்னும் ஒரு அதற்கு ஒரு 3 நாட்கள் இருக்கிறது 27ஆம் தேதி வருவதற்கு. அந்த 27ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடையும், தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு மேலும் தீவிரமடையும் என்பதை தற்போது தமிழ்நாடு முழுவதுமே அடுத்து வரக்கூடிய 15 தினங்களில் குறிப்பாக அந்த 10 முதல் 15 தினங்கள் அந்த குறிப்பிட்ட நம்ம இதை எப்படி எடுக்கலாம்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே தமிழ்நாட்டில் தீவிரமான மழைப்பொழிவு தொடங்கும் அப்படின்றத இவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் இன்றைக்கான நிலவரப்படி நேற்றைய தினமே சென்னையில் சரியாக சூரியனின் குத்துக்கதிர் நேரடியாக விழு தொடங்கியது. சரியாக நம்மளுக்கு மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மே மாதம் இந்த மாதங்களில் சென்னையிலேருந்து அப்படியே வந்து கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே சென்னை நோக்கியும், சென்னையிலேருந்து அப்படியே வந்து வட இந்திய மாநிலங்களை நோக்கி நகர்ந்த சூரியனை குத்துக்கதிர் மறுபடியும் வட இந்திய பகுதியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக குமரிக்கடல் பகுதிகளில் சூரியனை குத்துக்கதிர் மூலம், அதற்கு பிறகு இந்த சூரியனை குத்துக்கதிர் செப்டம்பர் 15லேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே இது இந்திய பெருங்கடல் பகுதியில் விழத் தொடங்கும். ஆக ஏற்கனவே பலம் இழந்த தென்மேற்கு பருவமழை மேலும் பலவீனமாகி தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை மேலும் அதிகப்படுத்தி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முழுவதுமே காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு நிலைகள் இருக்கும். அதனால தான் தலைப்பிலே கொடுத்துருந்தோம், தமிழகத்தை புயல் சின்னம் தாக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரிடமும் இருக்கிறது. சார், செப்டம்பரில் எதுனா புயல்கள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக என்ன பெரிய புயல்கள் உருவாகினாலும், எவ்வளோ பெரிய புயல்கள் உருவாகினாலும், அது தற்போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் முதல் ஸ்ரீகாகுளம் இடைப்பட்ட பகுதிகளை கரையை கடக்கும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ண முடியும். அதுக்கு கீழே வரணும்னா, இப்போ உதாரணத்துக்கு சென்னைக்கு வரணும் அல்லது செங்கல்பட்டு வரணும், காஞ்சிபுரம் வரணும் அப்படின்னு, இல்லை நாகப்பட்டினம் வரணும் அப்படின்னா, இல்லைன்னா மன்னார் வளைகுடா வரணும்னா, ஒரு தாழ்வு நிலை அல்லது ஒரு சுழற்சி இந்த அமைப்பில் வந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதுக்கு மேலே ஒரு நிலை ஏற்பட்டாலே ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்துட்டாலோ அது வந்து அதிகபட்சமாக வந்ததுன்னா சென்னையிலேருந்து நம்ம ஸ்ரீகாகுளம் ஸ்ரீஹரிகோட்டா இந்த பகுதியில் கரையை கிடக்கும் அப்படின்றத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஆனால் பட் வந்து இப்போதைக்கு புயல் சின்னங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தை நோக்கி வராது. வந்தால் தாழ்வு பகுதியிலிருந்து கீழ்நிலை தாழ்வு அழுத்தம் அப்படின்ற அது ஒரு புயல் சின்னம் தான். தாழ்வு அழுத்தம்னா சாதாரண மழையை கொடுக்காது, ரொம்ப அதிகப்படியான மழையை கொடுக்கும். அதனால் சுழற்சியே தமிழ்நாட்டை வந்து மிரட்டக்கூடிய சுழற்சிகளாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சாதாரண ஒரு சுழற்சி தமிழ்நாட்டில் அமைந்து விட்டாலே போதும், எல்லா மாவட்டங்களிலுமே விடிய விடிய மழை பெய்யக்கூடிய அளவிற்கு கூட மழையை கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டத்தில் கொண்டிருக்கும். அதனால தான் அந்த சுழற்சி வரும்போது தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை, அதீத கனமழை, ஏரிகுளங்கள் நிரப்பக்கூடிய மழைப்பொழிவில் இந்த காலகட்டத்தில் பதிவாக இருக்கிறது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது நடக்க இருக்கிறது. இப்போ செப்டம்பர் முதல் வாரங்களில் உருவாக்கக்கூடிய புதிய சுழற்சிகள் தமிழ்நாட்டை நோக்கி இலங்கை அருகே அமையும். இலங்கை அருகே அமையும் போது இதுவரையிலும் மழை கிடைக்காத தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியில் நேற்று பரவலாக மழைப்பொழிவு, அதாவது திருநெல்வேலியை விட தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் நேற்று தினம் கனமழை, மழையே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் பரவலாக மழை பெய்து விட்டது தென்காசியை பொறுத்தவரையில். அதே மாதிரி கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் எத்தில்வாழை அப்படின்ற ஒரு பகுதியில் மழை பெய்திருக்கிறது. கன்னியாகுமரிக்கும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று அங்கங்கே அங்கங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு, தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக அங்கங்கே அங்கங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையை பதிவிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அதே மாதிரி வந்து ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகள், அதே மாதிரி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், பட்டியல் ரொம்ப நீட்டுக்கிட்டே போவோம். இப்போதும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி இந்த பகுதியில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இடியுடன் கூடிய கனமழையாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை தொடர்ச்சியாக மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களான விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி மற்றும் திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் தமிழகத்தின் மத்திய உள் மாவட்டங்களான கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் ஏற்கனவே வந்துவிட்டது. சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். வழக்கம் போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே இந்த தூத்துக்குடி மாவட்டம், வடக்கு பகுதி, தென்காசி மாவட்டம் இன்றைக்கு சேர்த்து, ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்து இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே இன்றைக்கு பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கும் சுழற்சி குமரிக்கடலில் இருக்குது. இந்த சுழற்சி இருக்கும், அதே மாதிரி நாளையும் இல்லாவிட்டாலும் நாளை இது இருக்காது, குமரிக்கடல் இருக்காது, இது வேறு ஒரு பகுதிக்கு செல்கிறது. ஆயினால் நம்மளுக்கு கிழக்கு திசை காற்று நாளையிலிருந்து வளிமண்டல கிழக்கு திசை காற்று மாறி அது தென்மேற்கு திசையாக வளிமண்டலத்தில் வரும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு மழைப்பொழிவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தடுத்து ஏன்னா இந்த சுழற்சி இருந்ததுன்னா மேலும் தீவிரமடையும், அல்லது இதே அளவில் இருந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்காது. அதான் நேற்று சொன்னேன், இதே அளவில் நேற்று எந்த அளவுக்கு பதிவாகிதோ அதே மாதிரி பதிவாகும். ஒதுக்கிய இடங்கள்லாம் மறுநாள் வந்து பெய்யும், தொடர்ச்சியாக நம்மளுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிக தீவிரமாக மழை தொடங்குவது 27ஆம் தேதிக்கு மேல். அதுவரைக்கும் இதே போலவே இன்று நேற்று எப்படி பதிவாகியதோ அதே மாதிரி மழைப்பொழிவு இருக்கும். 27ஆம் தேதிக்கு மேலே இன்னும் மழைப்பொழிவு அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதனால் சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்க, சப்ஸ்கிரைப் செய்து இணைந்துருங்க. உங்கள் மாவட்டத்தை அறிவிக்கலாம் அல்லது உங்கள் போகிற பகுதியை அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் மழைன்னு சொல்லிட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.